ராமராஜன் நல்ல நடிகர், அதாவது மினிமம் கேரண்டி எம்ஜிஆர் என்று சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் படமும் வெற்றி பெறும், கமலஹாசன் படமும் வெற்றி பெறும், இடையில சர் ராமராஜன் படமும் சூப்பர் ஹீட்டா ஓடிட்டு இருக்கு. நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் ராமராஜன், புது இயக்குநர்களுக்கு புது தயாரிப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் ராமராஜன். அந்த அளவுக்கு அவர் நடித்த படங்கள்லாம் வசூலில் கொடிகட்டி பறந்தது. ஏழரை சனி எப்போ ஆரம்பிச்சுன்னு சொன்னா, அதாவது ராமராஜன் மார்க்கெட் உச்சத்துக்கு காரணம் அதிமுக தான். ஜெயலலிதா பொதுச்செயலாளர் உள்ள கட்சியில சேர்ந்தார் ராமராஜன், தோழின் உச்சத்துக்கு போனாரு. திடீர்னு ஜெயலலிதாவோட சண்டை போட்டுட்டு கட்சியை விட்டு மார்க்கெட்டு கிளம்பி, ஜெயலலிதாவிடமிருந்து பிரிந்த பிறகு அவர் நடித்து வெளிவந்த நான்கு படங்கள் நல்ல படங்களானாலும் ஓடவில்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயலலிதா கட்சி சேர்ந்தார், ஒன்றும் செட் ஆகலை. ஏன்னா ஒரு முறை கற்பு இழந்தாலும் அவ கண்ணகி இல்லாமல் போயிடுவா, மாதவி தான். அந்த அடிப்படையில் ராமராஜன். அதுக்கப்புறம் என்னன்னா, ராமராஜன் நிறைய பேர் வந்து வில்லனா கூப்பிட்டாங்க, அப்பாவை நடிக்க கூப்பிட்டாங்க, அவர் போவே இல்லை. நான் கதாநாயகனாக நடிப்பேன் என்ற ஒரே பிடிவாதத்தின் காரணமாக ராமராஜன் மார்க்கெட் இழந்தார்.